ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மூணு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து வனிதா விஜயகுமார் அவர்கள் ஒரு உண்மையை வந்து ஒட்டச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் விக்ரமன் பேட் வேர்ட்ஸ்லாம் பேசுவாரா அப்படின்ற ஒரு கிளிப் வந்து மாட்டியிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அசீமுடைய ஃபேமிலியிலேருந்து யார் வரா அப்படின்ற ஒரு அப்டேட்டும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ மொத்தம் மூணு வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? மூணு கண்டென்ட் வீடியோவில் கண்டென்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட் வந்து அசீமுடைய ஃபேமிலி. ஸோ அசீமுடைய சன் வர்றப்ப செம்ம டிஆர்பி வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம். ஸோ பயங்கரமாக இருக்கும் அந்த எபிசோட் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கோர்ட் படி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பார்க்க முடியும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக கூட முடியும். அப்படி விட்டாலும் ஒரு சனிக்கிழமை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டாங்க போல். ஸோ மேக்ஸிமம் பேசி பார்த்துருக்காங்க, பட் ஆனால் அந்த ரிசல்ட் வந்து அதுக்கான பாசிபிலிட்டியாக வந்து கிடைக்கல போல். ஸோ அதனால் அசீம் ஃபேமிலியிலேருந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து வராங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த லேட்டஸ்ட்டான அப்டேட். இட்ஸ் ஓகே. ஸோ யார் வந்தாலும் சரி, அவரை கான்ஃபிடென்ட் கொடுத்தா போதும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட் வந்து பரவிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த எப்படி சொல்கிறது, மீராமுத்தினம் பேசி சம்பாதிச்சவன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் பயங்கரமாக டெய்லி மீராமித்துன் தான், மீராமித்துன்னா இல்லை மீரானா என்னன்னு தெரில, ஏதோ ஒரு பேர், சரிங்களா? ஸோ அவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை மாதிரி ஆளுக்கு கூட நீலாம் வந்து மூணு நாள் இருந்தனா, நீ எப்படா இருப்ப அப்படின்ற மாதிரி உங்கள் கூடயே ஒருத்தர் இருக்கும்போது மூணு நாள் நாலு நாள்ண்டு அவன் கூட கண்டிப்பாக இருக்கலாம். அசீம்கிட்ட எல்லாமே தப்பு எல்லாமே ரைட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. அசீம் வந்து ஒரு கரெக்டான ஒரு மனிதன் அப்படிங்கிறது வந்து அஸ் ஃபார் அஸ் மை கன்சர்ன் கண்டிப்பாக கிடையாது. அவருக்கும் தப்பு இருக்குது, அவரும் ஒரு மனுஷன் தான், மனுஷன் தான் தப்பு பண்ணுவான் அப்படிங்கிறது தான். பட் அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கேவலமானவன் அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு டாஸ்க்கு கேம், அவ்வளோதான். அதுக்கடுத்து அசீம் எப்பயும் போல் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எவன் பேசினாலும் சரி அதெல்லாம் வந்து தட்டி விட்டு, பாலா சொல்லுவாங்களே தட்டி விட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி போயிருங்க. அவங்களுக்கெல்லாம் எதுக்கு போய் கமெண்ட் கொடுத்து வியூஸ் கொடுத்துட்ருக்கீங்க? அவங்களாம் அப்படியே தட்டி விட்டு போயிடணும், சரியா? ஏன்னா என்கிட்ட கேட்டீங்க அதனால சொல்கிறேன், எனக்கு பார்க்க கூட மாட்டேன், கேட்டீங்க அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனிதா ஒரு கமெண்ட் வந்துச்சு வனிதாவுடைய இன்டர்வியூவில் நேற்று. என்ன அப்படின்னா, வன்மம் அப்படிங்கிறது வந்து நேற்று அவங்களுடைய பையன் அமுதாவனோட பையன் வந்து பேசுகிறாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, அப்படியா அப்போ அசீம் பேசுனா மா என்ன பேசுனாங்க, மாம்ஸு என்ன டார்கெட் பண்ணுறாங்க, ஒத்தால நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. விக்ரமனுக்குவா பேசும்போது அமுதாவனோட பையன் வந்து வன்மத்தை இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, வன்மம் இதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ அசீம் வந்து இது பண்ணல, விக்ரமன் தான் வந்து எல்லாருடைய சின்ன வயசுலேயும் மனசில் போய் அவருடைய கெட்ட வார்த்தை பதிஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி பங்கமாக வந்து கலாய்ச்சி விட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன உள்ளே வருதோ அதுதான் அவங்க ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. ஸோ மேபி அந்த ரீசன் நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ போத் விக்ரமன் அசீம் இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளியே போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது வந்து ஒரு உதாரணம், ஓகேங்களா? அடுத்து விக்ரமன், உங்ககிட்ட இது நான் எதிர்பார்க்கல, போடா எம்மு அப்படின்ற மாதிரி திட்டி விட்டாரு. யாருன்னா ஏடிக்கே, ஏடிக்கு என்ன பண்ணியிருக்கேன், காலை வச்சு அமுக்க அமுக்க அமுக்கியிருக்கேன் ஒரு இடத்துல. அவர் கத்தி எழுந்துச்சு, ஏ யூஸ்ட் பேட் பேட் மேன் அப்படின்ற மாதிரி ஏடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா, டே இன்னும் கொஞ்சம் மீச்சா சட்னி ஆயிரும்டா என்ன மிதி அப்படின்ற மாதிரி விக்ரமனை வந்து செக் பண்ணியிருக்காங்க போல. ஏன்டா செக் பண்ணுறீங்க, இருக்குடா லூசு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பாவங்க. ஆனால் நமக்கு வேறு வேறு வார்த்தை வரும், அட்லீஸ்ட் அவருக்கு எம்மு தானே வந்திருக்கு. இருந்தாலும் அது ஒரு பேட் வேர்டு தானே? இல்லை இல்லை, அது வந்து முடி. முடி வந்து எப்படி பேட் வேர்ட் ஆகும்? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.